வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து ஒரு 4 o'clock போல் நல்ல ரெயின் கொஞ்சம், அதுக்கு பிறகு நான் கார்டனை போய் பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். நீங்களும் பாருங்கள் எங்கள் தோட்டம், மழைக்கு பிறகு எங்கள் தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பால்சம், இது காஸ்மஸ், இப்போ தான் ரெண்டாவது பூத்திருக்குது. பாருங்கள் மழையில் சாஞ்சு போயிடுச்சு, வெயிட்டு தாங்காமல். இது வந்து நல்லா அப்படியே பண்டில் மாதிரி இருக்குது, மேலே பார்த்தா கீழே பார்த்தா சின்ன சின்னதெல்லாம் பூத்துருக்குது. இப்போ இதுக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் இது நிற்க, இல்லாட்டி கீழே விழுந்துடுச்சு. கோழிக்கொண்டை இங்கேயும் ஒரு 4-5 செடி இருக்குது. இதுலேயும் பாருங்கள் நல்லா அழகாக பூத்துருக்குது. இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லேம்பு விளக்கு மாதிரி அப்படியே பூத்துருக்குது. இது உங்களுக்கு தெரியும் அந்தி மந்தாரை, அந்த ஈவினிங்கில் பூக்கக்கூடியது. ஏதோ 5 மணி பூங்கிறாங்க, 4 மணி பூன்னு சொல்லுவாங்க. இது ஈவினிங்கில் அழகாக பூக்கும். காராமணி செடி தண்ணி கிடைச்சதுமே செடிகள்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டாங்க. இது அவக்கோடா செடி, அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு, மற்றெல்லாம் இந்த சின்ன சின்ன குரோட்டன்ஸுங்க. இது வந்து காலையில் பூத்திருந்தது லில்லி, ஆனால் வந்து இப்போ மழை பெய்யும் எல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிடுச்சு. தண்ணி விடவுமே அப்படியே எல்லாம் படுத்துடுச்சு. 3 கலர்ஸ் பூத்துருக்குது, எல்லோ, பிங்க், அப்புறம் டபுள் கலர் மாதிரி ஒன்று ஒரு ஷேடோட பூத்துருக்குது. இது மழை பெய்த உடனே மட்டும், இப்போ 2 நாளைக்கு முன்னே பெய்த மழையில் இது பூத்துருக்குது. இப்போ இன்றைக்கி மழை பெய்திருக்கா, இன்னும் 2 நாளில் நிறைய பூக்கும். இது நிலப்பனைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நம்ம பராமரிப்பே தேவையில்லாத ஒரு செடி. இது அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தான் அப்படியே பூத்து, இந்த பனை, இது பனை இலை மாதிரி இருக்குது. இது அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்தது. இது உங்களுக்கு தெரியும் துல்கன் சாமந்தி, இல்லாட்டி மேரி கோல்டுன்னு சொல்லுவாங்க. தண்ணி பட்டாவே ஒரு மாதிரி ஆகிடுது. இதெல்லாம் Thank you.